பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம்மை இந்திராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்துனராகிய துய ஆவியரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். திரு விருந்து என்னும் திரு அருட்சாதனம் குறித்து பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு சொல்கின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஜபம் செய்வோம். சகல மாட்சிமையும் மேன்மையும் மகிமையும் எல்லா துதி தோத்திரங்களுக்கும் பாத்திரமான சர்வளவில் கடவுளே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமைக்காக நன்றி சொல்லி நன்றியுள்ள நிறுத்தோடு மே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பயணப்பட்டிருக்கிறீர் சாமி, எங்களோடு கூட இருந்திருக்கிறீர் எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே, எல்லா நிமிடங்களிலும் எல்லா மணித்துளிகளிலும் ஆண்டவரே உம்முடைய கரம் எங்களோடு இருந்திருக்கிறது சாமி, மே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் முழுது என்று வாசிக்கிற பிரகாரம் ஆண்டவரே நிச்சயமாக நாங்கள் எல்லோரும் பாக்கியசாலியாக இருக்கப்படினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். ஏனென்றால் நீர் எங்களை எப்போதும் பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீர், போஷிக்கிறீர், எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து ஆண்டவரே எங்களை நேர்த்தியான பாதைகளே வழிநடத்தி வருகிறீர் என்று ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் கடந்த மாதங்கள் ஆண்டவர் எல்லா நிமிடமும் ஆண்டவரே எங்களோடு கூட பிரயாணப்பட்டு எங்களை இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறீர் என்று ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. அதையெல்லாம் நினைவு கூர்ந்து அந்த அருமையான நாளிலே நம்முடைய திரு சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் சாமி. இந்த வழிபாட்டை நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வழிபாட்டின் துவக்கம் முதல் இறுதி வரை ஆண்டவரே இந்த வல்ல பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து அனுபவித்து பெற்று செல்ல எங்களுக்கு கிருபை தாரும் சாம். இந்த வழிபாட்டில் ஏறெடுக்கிற எல்லா விதமான செயல்களிலும் கூறுபாடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரமே மையப்படுத்தும் சாம். நாங்கள் பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, நாங்கள் ஏறெடுக்கிற ஜபங்களை ஆண்டவரே நீர் கேட்டு எங்களுக்கு மறு உத்தரவு அருளி செய்வீராக. விசேஷமாய் ஆண்டவரே நாங்கள் நம்முடைய திரு வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம் சாம். நம்முடைய திருப்பந்தி குறித்ததான நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்போது அது எங்கள் ஆத்மீக வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கட்டும் சாமி. நம்முடைய அடியாரை ஆசீர்வதித்து அபிஷேகத்தை பயன்படுத்துவீராக. இறுதியில் நாங்கள் திருப்பந்தியிலே பங்கு பெற இருக்கிறோம் ஆண்டவரே, அந்த திருப்பந்தியை எங்களுக்கு ஆசீர்வித்து தருவீராக. வந்திருக்கிற அத்தனை திருமக்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. வந்து கொண்டிருக்கிற அருமையான ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்தரலாம். நாங்கள் எல்லோரும் எப்போதும் இது மாதிரி ஆண்டவரை ஒன்றிணைந்து ஐக்கியப்பட்டு நம்முடைய நாமத்தை மையப்படுத்தி மகிழ்வோடு நாங்கள் எங்கள் இடங்களுக்கு கடந்து செல்லவும் கிருபை தாரும் சாம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பெயரிலே தாழ்மையோடு மன்றாடுகிறோம் அன்பின் பிதாவே. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாடல் எண் 14 அனாதியான கர்த்தரே தெய்வீக ஆசனத்திலே என்ற பாமாலையை நாம் யாவரும் நின்றவாறு பாடுவோம். பாமாலை எண் 14. Oh,
நாம் நின்ற வண்ணமாக திருவிருந்து ஆராதனை முறையை பின்பற்றுவோம், ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியறல எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரம ராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே, எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே, தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். நியாய பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களையும் நமது ஆண்டவர் தொகுத்து அருளியது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை ஏவியருளும். கிறிஸ்துவில் பிரியமானோரே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படியும் மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையுள்ள இருதயத்தோடு கடவுளுடைய சன்னதியிலே பாவ அறிக்கையை ஏறெடுப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று விடுதலை மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் மத பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பை தரலும். அந்த பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் நம்ம கூலிய சித்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள், உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த ரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி
சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரீரிக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் ஆண்டவரே, இரக்க மிகுந்தவரே, நல்ல மன மகிழ்ச்சியான தூய ஓய்வு நாளிலே உடைய பாதபடியிலே நாங்கள் கூடி வரும்படியாக, உலகத்தின் சூழல் மத்தியிலும் ஆண்டவர் தேவையுள்ள மக்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் நன்மை காரணராக இருந்து இந்த நாளிலுமே நாங்களும் இணைந்து உம்மை துதிக்கும்படியாக, கர்த்தர் எங்கள் வாழ்வில் அருள் இருக்கிற ஜீவன் சுகம் பலனுக்காய் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். குறிப்பாய் உலகத்தின் சூழல் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆவியானவருடைய வழிநடத்துதல் நிறைவாய் இருந்து ஒவ்வொரு தேசத்தின் மக்களும் உம்முடைய மெய்யான சமாதானத்தை கண்டுகொள்ள கடவுள் நீர் உதவி தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்காய் உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தருடைய திருச்சபை உம்முடைய எழுந்தருளினால் ஆசீர்வதிக்கப்பட வழிநடத்தப்பட உம்முடைய இரக்கம் ஊழியர்கள் மீதும் ஆண்டவருடைய கிருபை திருச்சபையின் குடும்பங்கள் மீதும் நிறைவாக இருக்க அருள் தரும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியம், வட இந்திய திருச்சபையின் ஐக்கியங்களுக்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கின்றோம். பிரதம பேராயர், துணை பிரதம பேராயர், பொது காரியதர்சி, இன்னுமாய் ஒவ்வொரு திருமண்டலத்தின் பேராயர்கள், குறிப்பாக எங்கள் மதுரை ராமநாதபுரம் திருமண்டலத்தின் பேராயர் ஐயா குடும்பத்தார், முதன்மை பணியாளர்கள், இன்னும் ஆயர் பெருமக்கள், உபதேசிமார்கள், ஊழியர்கள், அருட்பணியாளர்கள், வேதாகம பெண்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் இந்த நாளிலே நம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். கர்த்தருடைய வல்லமை வழிநடத்துதல் நிறைவாய் ஒவ்வொருடைய செயல்களிலும் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக உம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் மீட்டு சம்பாதித்திருக்கின்ற எங்கள் கே நகர் மறுரூபாலய திருச்சபையின் குடும்பங்களுக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலுமே மூப்பர்களுக்காக, பலவீனப்பட்டவர்கள், சுகவீனப்பட்டவர்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தருடைய வல்லமையின் கரம் பலவீனங்களில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட்டு வழிநடத்த முடியாத நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே அருமையான ஞானதாஸ் ஐயாவுக்காக நீர் கொடுத்த பரிபூர்ண சுகத்துக்காக நன்றியோடு துதிக்கின்றோம். இந்த நாளில் பலவீனப்பட்டிருக்கிற திருமிகு தினகரன் ஐயாவுக்காக உம்முடைய பாதங்களிலே வருகின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் அவர்களை தொட்டு பலப்படுத்தவும், பரிபூர்ண சுகத்தோடு கர்த்தருடைய நாமத்துக்கு சாட்சி பகரவும் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய திருச்சபையின் குடும்ப தலைவர்களுக்காக, தாய்மார்களுக்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கின்றோம். வாலிப பிள்ளைகளுக்காக, பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்காக நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். திருச்சபையின் ஊழியங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்கள், ஞாயிறு பள்ளி ஊழியங்கள், வாலிபர் ஐக்கிய சங்க ஊழியங்கள், பாடகர் குழு ஊழியங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கின்றோம். கர்த்தருடைய கிருபையின் கரம் தொடர்ந்து அதன் வழியான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் தொடர நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக அயல் தேசங்களில் உள்ள திருச்சபையின் குடும்பங்கள், வெளி மாநிலங்களில் இருப்போர், இன்னுமாய் பணிக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள், பணி மாறுதல் வேண்டியிருக்கின்ற பிள்ளைகள், பணி உயர்வுக்காக உடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். ஏற்ற வேளையிலே உம்முடைய கிருபைகளினால் உயர்த்த முடியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். நன்மைகளை கட்டளையிட முடியாய் மன்றாடுகின்றோம். அவ்விதமாய் அரசு தேர்வு எழுதுகின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். கர்த்தருடைய ஞானமும் பலனும் சுகமும் இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்வில் நிறைவாயிருக்க நீர் அருள் தருமையாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலுமே திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள், குழந்தை பெற்றுக்காய் வேண்டியிருக்கின்ற பிள்ளைகள், கடன் பாரங்களினால் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற மக்கள், மன சமாதானமற்று இருக்கிற குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காய் நாங்கள் உடைய பாதபடியில் வருகின்றோம். கத்தர்மையான சமாதானத்தையும் விடுதலையையும் உம்முடைய சமூகத்திலிருந்து நிறைவாய் பெற்றுக்கொள்ள நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே உம்மை நினைத்து பார்க்க முடியாத நிலைமையில் இருக்கிற மக்களுக்காக உம்முடைய பாதபடியில் வருகிறோம். அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கின்றவர்கள், தெருவோரங்களிலே இருக்கின்றவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், கர்ப்பஸ்திரீகள், இன்னும் சிறைச்சாலையில் இருக்கின்றவர்கள் அவருடைய குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்றோம். உம்முடைய மெய்யான பராமரிப்பும் பாதுகாவலும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் விடுதலையும் அவர்களுடைய வாழ்வில் உண்டாயிருக்க கடவுள் நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே உங்களுடைய ஆலய பிரகாரங்களில் நடைபெற்று வருகின்ற பராமரிப்பு பணிகளுக்காக நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் உம்முடைய திருச்சித்தத்தின்படியாய் ஏற்ற வேளையிலே இந்த ஆலயத்தின் மகிமையும் ஆசீர்வாதங்களும் கிருபைகளும் வருகின்ற தலைமுறையினருக்கு சந்ததி சந்ததியாய் உம்முடைய நாம பிரஸ்தாபத்தை படுத்துகின்ற இடமாக, உம்முடைய மகிமையை விளங்குகின்ற இடமாக, உம்முடைய மெய்யான ஆசீர்வாதங்களை, சமாதானங்களை, பலனை, சுகத்தை பெற்றுக்கொள்கின்ற இடமாக இருக்கின்ற இந்த ஆலயத்தின் தேவைகளை கர்த்தர் அனுதினமும் உம்முடைய திரு குடும்பங்களின் வழியாய் சந்தித்து வருகிறதற்காய் நன்றியோடு நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். தொடர்ந்து ஏற்ற வேளையிலே உம்முடைய திருப்பெயர் மகிமைப்பட இந்த ஆலயமானது இந்த பகுதியிலே அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீரே தொடர்ந்து கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் மன்றாடுகின்றோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் வர தடைப்பட்ட மக்களுக்காய் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய வழிநடத்துதல், யார் யார் என்னென்ன காரணங்களால் தடைப்பட்டிருக்கிறார்களோ ஏற்ற வேளையிலே உம்முடைய விடுதலையை தந்து உம்முடைய வழிநடத்தலை கட்டளையிட்டு ஆலய ஆராதனைகளிலே
ஆண்டவருக்கென்று முதன்மையிடம் கொடுத்து பங்கு பெற நீர் உதவி தர முடியாது. நாங்கள் மன்றாடுகின்றோம். உங்களுடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாழ்த்துகின்றோம். இந்த வேளையிலும் யார் யார் என்னென்ன வேண்டுதல்களோடு உங்களுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கின்றார்களோ வேண்டுதல்களின் ஆசீர்வாதங்களை ஏற்ற வேளையிலே பதிலாக உங்களுடைய கரங்களிலிருந்து பெற்று உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீர் இரக்கம் செய்வீராக. உங்களுடைய திருக்கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன். பள்ளி சிறுவர்கள் மனநவசனம் சொல்ல ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்மேப்பருக்கும் உண்மேப்பருக்கும் வாக்குவாட வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 13:8. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்ந்து போடுறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடி கர்த்தருக்கு முன்பாக அவர்களை எச்சரித்து புத்தி சொல்லு. 2 தீமோத்தேயு 2:14. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, நீர் எனக்கும் உனக்கும் என்மேப்பருக்கும் உண்மேப்பருக்கும் வாக்குவாடம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 13:8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என்மேப்பருக்கும் உண்மேப்பருக்கும் வாக்குவாடம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 13:8. என் கிருபை உனக்கு போதும். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, உனக்கும் எனக்கும் என் மேய்ப்பர்களுக்கும் உன் மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், ஆதியாகமம் நாம் சகோதரர். ஆதியாகமம் 13:8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, உனக்கும் எனக்கும் ஒன்மேப்பர்களுக்கும் என்மேப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 19:8. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் உன்மேப்பர்களுக்கும் என்மேப்பர்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆதியாகமம் 13:8.
ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் ஏறெடுப்போம். குழந்தைகள் பாலகர் வாயினாலே நம்முடைய திருநாமத்துக்கு மகிமை உண்டாக செய்கிறவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆமாண்டவரே, கிறிஸ்துவ பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் மிகவும் பாக்கியசாலிகள். அவர்கள் சரியான பாதையிலே நடத்தப்படுகிறது என்னமே ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக எங்கள் திருச்சபையின் மூலமாக நடக்கிற இந்த அருமையான ஞாயிறு பள்ளி ஊழியங்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இதுவரைக்குமாக பலர் இவ்விதமான ஊழியங்கள் வழியாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்று வந்திருக்கிறதை நாங்கள் அறிந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான பிள்ளைகளுக்கும் அவ்விதமான நீ வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர் சாம். இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வாரமும் வீதமாக வசனங்களை மனப்பாடம் செய்து சபையார் முன்பதாக தைரியமாக சொல்வதற்கு நீர் கிருபை கூர்ந்திருக்கிறீர். இந்த நாட்களிலே இவர்கள் இவ்விதமாக கற்றுக்கொள்கிற வசனங்கள், போதனைகள், பாடல்கள், கதைகள் இவைகள் எல்லாமே வரும் நாட்களிலே இந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்க போகிறது சொல்லி நம்பி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சாம். இந்த திருக்கரத்தில் இந்த பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக. இவருடைய படிப்பினை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் போகிற வருகிற எல்லா நேரங்களிலும் சாமி நம்முடைய தேவ தூதர்களை கொண்டு நீர் பாதுகாப்பீராக சாம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு தெய்வ தூதனை நியமித்திருக்கிறீர்கள் நாங்கள் நம்புகிறோம் சாமி. அவ்விதமாக இந்த பிள்ளைகளையும் எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீர் வழிநடத்துவீராக, பாதுகாத்து பராமரித்து போஷித்து நடத்துவீராக சாம். விசேஷத்தை ஞானத்தை தாரம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருக்குள் ஞானம் அறிவு என்ற பொக்கிசங்களெல்லாம் அடங்கியிருக்கிறன்னு வாசிக்கிறோம். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும்னு வாசிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த வசனங்களாம் நம்புகிறோம். இந்த பிள்ளைகளுக்கு விதமான ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவீராக. இவர்களை ட்ரெயின் பண்ணுகிற அருமையான நம்முடைய ஊழியர்களை கடத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை மென்மேலும் நீர் ஆசீர்வதித்து எடுத்து பயன்படுத்துவீராக. பெற்றோருக்கும் உடன் பிறந்தோருக்கும் மற்ற எல்லோருக்கும் ஆண்டவரை கீழ்ப்படைந்து நல்ல பிள்ளைகள் என்று பெயர் எடுத்து ஒரு நாட்களிலே திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக திகழ்வதற்கும் நம்முடைய கரத்தில் இவர்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் திருப்பெயரிலே தாழ்மையோடு மன்றாடும் அன்பின் பிதாவே, ஆமே. அமர்ந்திருக்கு திருமறை பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஆதியாகமும் 14 வசனம் 17-24. ஆதியாகமும் 14 வசனம் 17-24. பக்கம் 15. அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிறபோது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. அவன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்து கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினான் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்து அனேர் இஷ்கூல் மம்ரே என்னும் புருஷனுடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றான். வாசிக்கும்படியாக வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 வேத பாடம் 1 கொரிந்தியர் 10 வசனங்கள் 15-17.
ஒன்று கொரிந்தியர் 10:15-17 முடிய. உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறும்படியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாயிருக்கிறோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 வேதப்பாடம் வாசித்தாயிற்று. தேவனே மக்கு மைமேண்டாவதாக. மாறி மாறி வாசிக்க வேண்டிய வேதப்படம் சங்கீதம் 104:14-30 வரை, பக்கம் எண் 735. பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உபயோகமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். கர்த்தருடைய விருட்சங்களும் அவர் நாட்டின லீபனோனின் கேதுர்களும் சாரத்தினால் நிறைந்திருக்கும். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமுசல்களுக்கும் அடைக்கலாம். நீர் இருளை கட்டளையிடுகிறீர், ராக்காலமாகும், அதிலே சகல காட்டு ஜீவன்களும் நடமாடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக்கொள்ளும். சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது! அவைகள் எல்லாம் ஞானமாய் படுத்தீர். பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. சந்ததியும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவர்களுமான நிறைந்த ஜீவனங்கள் உண்டு. அதிலே கப்பல்கள் ஓடும், அதிலே விளையாடும்படி நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு. ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க திகைக்கும், நீர் அவைகளின் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். சேர்ந்து வாசிப்போம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 14:12 தொடங்கி 26 வரை. சீடர் மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 14:12 முதல். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்திற்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன், கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டரை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே அவருடைய சீசர் புறப்பட்டு நகரத்தில் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது அவர் 12 கூட
அவரிடத்திற்கு வந்தார். அவர்கள் பந்தியமர்ந்து போஜனம் பண்ணுகையில் இயேசு அவர்கள் நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் துக்கமடைந்து நானோ என்று ஒவ்வொருவரும் அவரிடத்தில் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளத்தில் கையிடுகிறவனாகிய 12 ஒருவனே அவன் என்று சொல்லி, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பரவாதிருந்தானால் அவனுக்கு நலமாக இருக்கும் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை நான் பானம் பண்ணுவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்கள் சோஸ்திர பாட்டை பாடின பின்பு ஒளிவு முளைக்கி புறப்பட்டு போனார்கள் என்பது பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம் யாவரும் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே நமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோடே ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3 உயிர்த்தெழுந்தார். அறமண்டலத்திற்கேறி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடியவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் வழியாக உரைத்தவருமாயிருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்தானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். சபையார் அமர்வோம். சபையார் அமர்ந்திருக்க அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். குருசேகர பொருளாளர் நிதி அறிக்கை. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காணிக்கை விபரம் பதிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள். ஆலய ஆராதனை நிறைவிலே தேநீர் ஐக்கியம் உண்டு. மிஷினரி காணிக்கைகளின் நினைவாக இந்த வாரம் முழுவதுமாய் நாம் கொண்டாட இருக்கின்றோம். 27 வரையிலும் இந்த ஊழியக்கத்திற்கான காணிக்கைகள் சேகரிக்கப்படும். ஆகவே இன்றைய நாளிலே 10 வடையும் தேநீரும் நீங்கள் பெற்று அதை காணிக்கையாய் கொடுத்து செல்லும்படியாக தேநீர் ஐக்கியத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 25 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மாலை ஜபாராதனை ஆலயத்தில் நடைபெறும். 27 4 ஞாயிறு காலை 9 ஆராதனை, அது துதிய ஆராதனையாக நடைபெறும். அன்றைய நாளிலே நம்முடைய பாடகர் குழு ஊழியர்கள் பிள்ளைகள் நம்முடைய மிஷினரி ஊழியங்களுக்காக பொருள்கள் வழியாக காணிக்கைகள் சேர்ப்பார்கள். ஆக அந்த விற்பனையிலும் பங்கு பெற்று செல்ல வருகின்ற வாரத்தில் நடைபெறுகின்ற விற்பனையில் பங்கு பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்கென்று உங்கள் சந்தா காணிக்கைகளை செலுத்த அன்போடு நினைவுபடுத்துகின்றேன். உங்களுடைய சந்தா கவர்களிலே உங்கள் சந்தா அட்டையிலே உங்கள் தொலைபேசி எண்களை நீங்கள் குறிப்பிட அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பொருளாளர் வழியான ஒரு வேண்டுகோள், நீங்கள் உங்கள் ரசீதுகளை நீங்கள் எடுத்துவிட்டு அடுத்து ஒவ்வொரு முறையும் வைக்கின்ற பொழுது பழைய ரசீதோடையே நீங்கள் வைக்கின்றீர்கள். அது தவறிவிடும் என்றால் கஷ்டமாகிவிடும். ஆகவே நீங்கள் வைக்கின்ற பொழுது பணத்தையும் காடையும் வைத்து உதவி செய்யும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கடவுள் தாமே திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக
நம்முடைய ஆலய பராமரிப்பு பணிகள் இப்பொழுது சுவர் முழுவதுமாய் பூசப்பட்டு பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. இதை தொடர்ந்து இன்னும் ஆல்டர் பகுதியினுடைய மரங்கள் வார்னிஷ் செய்யப்பட வேண்டும். இந்த இடது பக்கத்தினுடைய மரம் கீழே உள்ள பகுதி இந்த கார்னரிலே அதிகமாய் பழுதுபட்டு நல்ல பள்ளம் இருக்கின்றது. அதை சரி செய்யப்பட வேண்டிய சூழல் இருக்கின்றது. அதோடு இதனுடைய வார்னிஷ் முழுவதுமாய் அடிக்கப்பட வேண்டும். இப்பொழுது தண்ணீர் உள்ளே வருவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பணிகள் செய்த நிமித்தமாக ஆற்றுக்குள்ளாக வருகின்ற தண்ணியானது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அதோடு நாம் அந்த பின்பகுதியை ஒயிட் வாஷ் பண்ணி நிறைவு செய்ய வேண்டும். ஆகவே இந்த ஒவ்வொரு சிறப்பு ஞாயிறன்றும் சேகரிக்கப்படுகின்ற காணிக்கைகளிலே சிறப்பு பாடல் வேளையிலே உங்களால் இயன்ற காணிக்கைகளை நம்முடைய ஆலய பராமரிப்புக்கென்று நீங்கள் கொடுத்து உதவ உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று தொடர்ந்து நாம் பெற்றுக்கொள்கின்ற அந்த காணிக்கைகளின் வழியாக முழுவதுமாய் நாம் ஒயிட் வாஷ் செய்வதற்கும் நாம் முயற்சி செய்வோம். ஏனென்று சொன்னால் இந்த பணிகள் நிறைவு பெற்றதோடு மாத்திரமல்லாது முழுவதுமாக நாம் ஒயிட் வாஷ் செய்தோம் என்றால் அது இன்னும் அநேக நாட்களுக்கு ஆண்டுகளுக்கு அது பயனுள்ள ஒரு செயலாக இருக்கும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு இனி வருகின்ற நாட்களிலே நம்முடைய திருச்சபைக்கென்று ஒரு கல்லறை தோட்டம் தேவை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்காக சிறப்பு காணிக்கைகளை கல்லறை தோட்டத்திற்கென்று நீங்கள் கொடுக்கலாம். ஏனென்றால் தத்தினேரி கல்லறை அநேக இடங்களிலே பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது என்று சபையார் சொல்கின்றார்கள். ஆகவே அதை நீங்கள் கருத்தில் கொண்டவர்களாய் நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் இந்த கல்லறை தோட்டத்திற்காக நாம் எடுக்கின்ற முயற்சிகளிலே கர்த்தர் வழிநடத்தில் இருக்கும்படியாகவும் நீங்கள் ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தற்சமயம் நம்முடைய குட் சமாரிட்டின் ஆலயமும் பைபாஸ் ரோட்டில் இருக்கிற குட் சமாரிட்டின் ஆலயமும் ரட்சணியபுரத்தில் இருக்கின்ற ஆலயமும் சிஎஸ்ஏ ஆலயமும் அவர்கள் மிகுந்த அருகாமையிலே உள்ள இடங்களிலே ஏக்கர் கணக்கிலே இந்த கல்லறை தோட்டத்தை பெற்றிருக்கின்றார்கள். நம்மையும் கேட்டார்கள், உங்களுக்கு தேவை என்றால் நாம் இணைந்து வாங்குகின்ற பொழுது அது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும், பாதுகாப்போடு இருக்கும் என்று அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் இந்த ஒரு புதிய திட்டத்திற்காக ஜெபிக்கும்படியாகவும் இதனை கர்த்தர் வழிநடத்தும்படியாகவும் நீங்கள் ஜெபங்களிலே மன்றாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உற்சாகமாய் கொடுக்கிற உங்களை கர்த்தர் தாமே அவருடைய கிருபையினால் நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்முடைய திருச்சபையிலே பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்கள் வருகின்ற இன்றைய நாளிலும் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர் மிஸ்டர் கெனடி ஜோசப் ஐயா அவர்கள் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகின்றார். ஆண்டவருடைய நாமத்திலே பிறந்தநாள் காணுகின்ற அருமை ஐயாவை வாழ்த்துகின்றோம். கத்தரது போல பல பிறந்த ஆண்டுகளினால் ஆசீர்வதிக்க உலகில் உள்ள சகல ஜாதிகளிலே புகழ்ச்சிலை கீர்த்திலே மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்ய கத்தர் அவரை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. திருமண நாள் காணுகின்றவர்கள் இன்றைய நாளிலும் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றவர்கள் மிஸ்டர் பாஸ்கர் வின்சென்ட் அண்ட் மிஸ்ஸஸ் ஜோஸ்பின் நிர்மலா ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 24/8 மிஸ்டர் தினகரன் அண்ட் மிஸ்ஸஸ் சூசன் தினகரன் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 24/8 மிஸ்டர் நிக்கல்சன் ராய் அண்ட் மிஸ்ஸஸ் டாக்டர் அனுஷ்யா ராய் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்றார்கள். 24/8 மிஸ்டர் ஸ்டாலின் அண்ட் மிஸ்ஸஸ் ஏஞ்சலின் ஆகியோர் தங்களுடைய திருமண நாட்களை கொண்டாடுகின்றார்கள். திருமண நாள் காணுகின்ற திருச்சபையின் குடும்பங்களை ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்துகின்றோம். கர்த்தர்தாமே சியோனின் வாழ்வையும் எருசலேமின் சமாதானத்தையும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணுகின்ற ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதித்து இதுபோல பல திருமண ஆண்டுகளை பெற்றுக்கொள்ள கிருபை திரும்படியாய் வாழ்த்துகின்றோம். பிறந்தநாள் திருமண நாள் காணுகின்ற பிள்ளைகளுக்காக நாம் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இரக்க மிகுந்தவரே, இந்த நாளிலுமே உம்முடைய திருக்கரங்களிலே புதிய பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் பெற்றிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். கர்த்தர் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய வலைமுள்ள வழிநடத்தினாலும் பலன் தந்து பாதுகாத்து இந்த நாளிலுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கும்படியாக பிறந்த ஆண்டையும் திருமண ஆண்டையும் கட்டளையிட்டிருக்கின்றேன். ஆண்டவர் தாமே இம்மானுவேலின் தேவனாய் உடனிருந்து உம்முடைய சாட்சிகளாய் உம்முடைய ஆசீர்வாதங்களிலே நிலைத்திருந்து உம்முடைய அலைக்களத்தினால் உம்முடைய வழிநடத்தினால் இன்னுமான நன்மைகளை குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் திருச்சபையிலும் கொடுக்க கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து வழி நடத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். Promise of love, there shall be.
பொழுதுதாமே இது போல பல திருமண நாட்களையும் பிறந்தாண்டையும் காண கிருபை செய்வாராம். நாம் நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கென்று நாம் படைப்போம். கீர்த்தனைகளிலே பாடலின் 2 திரிமுதல் கிருபாசனே சரணம் என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் படைப்போம். இந்த பாடல் வேளையிலே சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன்வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சந்தா காணிக்கை படைக்கிறவர்கள் நீங்கள் முன் வரலாம். கீர்த்தனை எண் 2. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் காரணமாக இருந்து எங்கள் வாழ்விலே இன்னிடங்கா நன்மைகளை அனுதினமும் செய்கிற எங்கள் நன்மை ஆண்டவரே, முக்கோடான கோடி நன்றிகள் சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் உண்மையே சார்ந்து வாழ்கிறோம், உண்மையே நம்பி வாழ்கிறோம் ஆண்டவரே. நிறைய எங்கள் கண்மலையும் கோட்டையும் அரணும் துருகமுமாக இருக்கிறீர் சாமி. நாங்கள் வந்தடைத்தக்க கண்மலையாக இருக்கிறீர் சாம், என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறீர். என்னுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீ கேட்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பயப்படும் நாளிலே நாங்கள் உண்மையே நம்புகிறோம் சாம். என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் உண்மையே சார்ந்து இருக்கிறோம். நீர் எகோவா ஈரே, இம்மட்டும் காத்தவர் எபனேசர், தேவைகளை சந்திக்கிறவர் எகோவா ஈரே, இன்றும் என்றும் எங்களோடு கூட இருக்கிற இம்மானுவேலரே எம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான வழிபாட்டு நேரத்தில் இதையெல்லாம் நினைவு கூர்ந்து இந்த நாமத்தை துதித்து ஸ்தோத்தரித்து நீர் எங்களுக்கு அருளிய ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதியை ஆண்டவரே அடையாளமாக காணிக்கையாக படைத்திருக்கிறோம். இந்த காணிக்கையில் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீரா. இந்த திருநாமத்தின் மகிமைக்காக மேன்மைக்காக இந்த திருச்சபையின் வளர்ச்சி பணிகளுக்காக இந்த காணிக்கையானது செலவழிக்கப்படும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் சாமி. படைத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பெயர் பெயராக ஆசீர்வதிப்பீரா. இன்னும் ஆண்டவரே நாங்கள் உற்சாகமாக இந்த ஊழியங்களுக்கு கொடுக்க எங்கள் உள்ளத்தை ஏவி அருளும். எங்களுடைய காணிக்கையிலோடு சேர்த்து ஆண்டவரே எங்களையும் நாங்கள் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து மிக பிரியமான வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். எப்போதும் பிரியப்படுத்தி அதன் வழியாக இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபித்தார். துதி கனமையுமே எல்லாவற்றையும் மிக்க செலுத்துகிறோம் ஆண்டவர். நம்முடைய திருவார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம்.
நீர் உடைய அடியானை அபிஷேகித்து ஆசீர்வித்து பயன்படுத்துவீரா. இயேசுவின் திருப்பெயரிலே தாழ்மையோடு மன்றாடும் அன்பின் பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் அருளுரைக்கு ஆயத்தமாவோம். கண்மலையை மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனது வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபையின் குடும்பத்தார் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நாமத்திலே வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அருளுகின்ற மெய்யான அடைக்கலமும் சமாதானமும் பலனும் சுகமும் உங்கள் வாழ்வில் நிறைவாய் இருப்பதாக. இந்த நாளிலும் நாம் தென்னிந்திய திருச்சபையின் செம்பொருளாக கடந்த வாரமும் இந்த வாரமும் நாம் தியானிக்க இருக்கின்ற தலைப்பு சாக்கிரமெந்துகள், சாக்கிரமெண்ட்ஸ் என்று சொல்லி நாம் தியானிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியங்கள் சாக்கிரமெந்துகள் திருச்சபையினுடைய நடபடிகள் என்று சொல்லி இரண்டு சாக்கிரமெந்தை முன்வைக்கின்றது. அதற்கு முன்பதாக சாக்கிரமெந்து என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லுகிறோம், ஞானஸ்தானம் கட்டாயம், திருவிருந்து கட்டாயம். ஏன் அது அவசியம்? அது ஞானஸ்தானத்தை குறித்து கடந்த வாரத்திலே அருளுரையை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது அவிதமாக திருவிருந்தும் ஏன் முக்கியப்படுத்தப்படுகிறது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்கின்ற வேளையிலே திருச்சபையிலே இந்த சாக்கிரமெந்துகள், திருச்சபையின் முறைமைகளிலே வருகின்ற இந்த சாக்கிரமெந்துகள் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாக்கிரமெண்ட் என்கின்ற வார்த்தை ஒரு லத்தீன் வார்த்தை, அதனுடைய பொருள் மிஸ்ட்ரி. அவைகள் அடையாளங்களாக திருச்சபையிலே பயன்படுத்தப்படுகின்றது. எதற்கு என்று சொன்னால், த வில் ஆஃப் காட் டுவர்ட்ஸ் அஸ் என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியான அடையாளங்களாக இருக்கின்றது. ஆகவேதான் அது அடையாளங்கள் மாத்திரமல்ல சாட்சியாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த சாக்கிரமெந்துகள் என்று சொல்லப்படுகின்ற செயல்கள் நம்முடைய திருச்சபையிலே முக்கியப்படுத்தப்படுகின்றதாய் காணப்படுகிறது. இது திருச்சபைக்கு திருச்சபை வேறுபடுகின்றதாகவும் இருக்கிறது. பொதுவாக ரோமன் கத்தோலிக்க சபைகள் 7 சாக்கிரமெந்துகளை முக்கியப்படுத்துகின்றார்கள். மற்ற ப்ரோட்டஸ்டன்ட் திருச்சபைகளும் பிற சபைகளும் 2 சாக்கிரமெந்துகளை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்து. ஆக இந்த இரண்டும் எதை குறிக்கின்றது, இந்த சாக்கிரமெந்துகள் எதை காட்டுகின்றது என்று சொன்னால், த விசிபிள் ரைட்ஸ் அண்ட் எஃபிகாசியஸ் சேனல்ஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ் என்று சொல்கிறார்கள். ஆகவேதான் இந்த இரண்டும் திருச்சபையிலே சாக்கிரமெந்துகளாய் முன்வைக்கப்படுகின்ற ஒரு செயலாய் காணப்படுகிறது. கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக திருச்சபையின் குடும்பங்கள், கடவுளை விசுவாசிக்கின்றவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு செயல் என்று நாம் காணுகின்றோம். ஆகவே இவை இரண்டும் திருச்சபைகளிலே ஆண்டவருடைய சாட்சியின் அடையாளங்களாக, கடவுளின் அருளை பெறுவதற்கு வழிகளாக இருக்கின்றது என்பதை திருச்சபையின் குடும்பங்கள், கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்திலே இந்த சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம் என்பதை குறித்து நீங்கள் செய்தியை, அருளுரையை கேட்டிருப்பீர்கள். ஆகவே இந்த அருளின் அடையாளம் கிறிஸ்துவினால்
ஏற்படுத்தப்பட்டு சபைக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் திருமறையிலே காணுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அதோடு ஒரு புதிய உடன்படிக்கையாக அந்த பஸ்காவினுடைய நிகழ்வை அவர் திருவிருந்தாக ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள் ஞானஸ்தானம், திடப்படுத்துதல், திருவிருந்து, பாவ அறிக்கை சொல்லுதல், நோயுற்றவர்களை சந்தித்து அவர்களை ஜெபித்தல், திருமணம் மற்றும் ஆராதனை முறைகள் எல்லாமே சாக்கிரமந்துகள் என்று 7 சாக்கிரமந்துகளை சொல்லுகின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆனால் தென்னிந்திய திருச்சபையும் அதனோடு இருக்கின்ற பிற சபைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்டு திருச்சபைக்கு அருளப்பட்டிருக்கின்ற இந்த ஞானஸ்தானத்தையும் திருமுழுக்கையும் முக்கியப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. கடந்த நாளிலே, கடந்த வாரத்திலே நீங்கள் திருமுழுக்கை குறித்து நீங்கள் செய்தியை கேட்டிருப்பீர்கள். நான் உங்களிடத்தில் ஒரு 2 கேள்விகளை கேட்க ஆசைப்படுகிறேன். திருமுழுக்கு என்பது ஒரு சடங்காச்சாரமா அல்லது ஆராதனை முறையா? இது ஒரு கேள்வி, சரியா? 2வது கேள்வி, இயேசு இந்த திருமுழுக்கை ஏன் பெற்றுக்கொண்டார்? இயேசு திருமுழுக்கு கொடுத்தாரா? யாருக்காக தெரியுமா? ஏசாமி அவருடைய ஊழியத்தில் திருமுழுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாரா இல்லையா? இல்லை. நான் சொல்லுகிறேன், அவர் என்ன செய்திருக்கிறார் என்று நான் சொல்லுகிறேன். ஆக 1வது கேள்வி, இது ஒரு சடங்கா அல்லது ஆராதனையின் வழியாக நாம் திருமறை திருச்சபைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிற முறை கடவுளின் அருளை பெறுவதற்கான ஒரு வழி திருமுழுக்கு என்பது. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பாவிகளோடு, அவர் பாவி அல்ல, அவர் தன்னை பாவிகளோடு அடையாளப்படுத்தி யோவான் ஸ்நானகனிடத்திலே சென்று அந்த நீரை அவர் தன்னுடைய திருக்குமாரன் என்கின்ற அடையாளத்தினால் அந்த நீரை பரிசுத்தப்படுத்தினார் என்று திருச்சபை பெரியோர்கள் முன்னோர்கள் அதை குறிப்பிடுகின்றார்கள். அவ்விதமாக அவர் எடுத்த ஞானஸ்தானத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆக இந்த ஞானஸ்தானத்தின் வழியாய் நாம் என்ன செய்கிறோம், அது ஒரு சடங்காக இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் விட்டுவிடலாம். ஆனால் அது சடங்காச்சாரம் அல்ல. அதன் வழியாக நாம் 10 காரியங்களை நாம் சபைக்கும் நமக்குமாக நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1வதாக, த ஃபாலோயர் ஆஃப் ஜீசஸ் என்பதை நாம் அநேக மக்கள் முன்பதாய் அறிக்கை செய்கின்றதற்கான ஒரு நிகழ்வு. நீங்கள் எங்கேயும் போய் நான் கிறிஸ்தவன் என்பதற்கு என்ன அடையாளம்? ஒரு காலேஜில் ப்ரொஃபஸர் அல்லது ஒரு பணியிடத்திலே ஒரு தொழிலாளி என்றால் ஒரு அடையாள அட்டை வேண்டும் நமக்கு. ஞானஸ்தானத்திலே இவன் கிறிஸ்துவின் மந்தையின் சேர்க்கப்படுகின்றான் என்பதற்கு அடையாளமாய் நாம் சிலுவை அடையாளம் இடுகிறோம் என்று சொல்லி அந்த பிள்ளையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். பெரியவர்களை எவ்விதமாக ஏற்றுக்கொள்கின்றோம். ஆக இது ஒரு சடங்காச்சாரம் என்பதல்ல, ஏ நியூ லைஃப் வித் ஜீசஸ். அவருடைய ஃபாலோயராக இருக்கின்ற 1வதாக காரியம், நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய பாவங்கள் மறிக்கப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் நான் இதை அறிக்கை செய்கின்றேன். 3வதாக, நான் ஐ ஹாவ் ஐடென்டிஃபை மை செல்ஃப் வித் த ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டி. அதன் அடையாளமாக திருமுழுக்கு இருக்கு. என்ன ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை, இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் திருவிருந்து வருகிறது. ஆகவே நாம் அறிந்து கொள்வது அவசியம். 4வதாக, ஐ ஐடென்டிஃபை வித் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவின் உடலோடு, கிறிஸ்துவின் உடலாக இருக்கின்ற திருச்சபையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். திருச்சபையின் உடலாக இருக்கின்ற கிறிஸ்துவோடு இணைக்கப்படுவதற்கு அடையாளம்தான் ஞானஸ்தானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமில்ல, ஆண்டவருடைய மரண உயிர்த்தெழுதலிலே நான் விசுவாசித்தவனாய் என்னை, என் குடும்பத்தை, என் குழந்தையை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று நாம் அறிக்கையிடுகின்ற செயல். கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? ஆமாம், அந்த கிரியை விசுவாசிக்கிறோம். கிரியை வழியாய் வெளிப்படுத்துகின்ற ஒரு செயல்தான் ஞானஸ்தானம். ஆக அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டு கிறிஸ்துவால் அது முறைப்படுத்தப்பட்டு அது நமக்கு திருச்சபைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக 6வதாக,
அது ஒரு மன்னிப்பின் அடையாளமாக இருக்கின்றது. அங்கே யோவான் ஸ்நானகரத்தில் ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாம் தன்னுடைய மனம் திரும்பி அவரிடத்திற்கு சென்று, இந்த நிலைமையிலிருந்து நான் பரிசுத்தப்படுத்தப்படுகிறேன் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், அறிக்கையிடுகிறேன் என்று சொல்லி மன்னிப்பின் அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, த சைன் ஆஃப் ஃபாலோயர் ஆஃப் கிரைஸ்ட், நான் இன்று முதல் இந்த மந்தையோடு நான் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கின்ற ஒரு சீடனாக, ஒரு ஊழியனாக நான் இருப்பேன் என்று சொல்லி நம்மை அடையாளப்படுத்துகின்ற செயலாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக இட்ஸ் எ ஃபெய்த் ஜேர்னி. நாம் திருமுழுக்கின் வழியாக நம்முடைய நம்பிக்கையின் பயணத்தை சக மக்களோடு, ஆன்மீக குழுவோடு நான் தொடர்கின்றதாக இருக்கின்றேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்கின்ற ஒரு செயல். அதோடு மாத்திரமல்ல, த கம்யூனிட்டி ஆஃப் பிலீவர்ஸ், அவர்களோடு என்னை நான் அடையாளப்படுத்துகின்றேன், கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்த அவர்களோடு என்னை நான் அடையாளப்படுத்துகின்றேன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செயல்தான் திருமுழுக்கு என்பதாகும். ஆக அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல. அது என்னது? கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டு நாம் சபைகளின் முன்பதாக, கிறிஸ்துவின் முன்பதாக, கிறிஸ்துவின் உடலோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறோம் என்பதின் சாட்சியாக பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஏதோ நாம் அது ஒரு சடங்காச்சாரம் என்பது நினைத்து கொள்கின்றோம். ஆனால் இங்கே மீண்டுமாய் நிறைவாக பேப்டிசம் குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், த பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்கிறார்கள். எ பவர்ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக அதை எவ்விதமாய் நாம் அறிந்து கொள்ள முடியும், இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, நாம் திருமுழுக்கு ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது நம்முடைய வாழ்வை சாட்சியாக இருக்கின்றது, நம்முடைய வாழ்வை கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்துகின்றதாக இருக்கின்றது, நம்முடைய வாழ்வை ஆண்டவரோடு ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக, புதிய வாழ்க்கைக்குள்ளாக வழிநடத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார். தன்னுடைய சீடர்களோடு அவர் சேலஞ்ச் பண்ணார். என்ன சேலஞ்ச் பண்ணார் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க்கு 10:38 வாசிக்கலாம். மார்க்கு, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று அங்கே கேட்கிறார். ஞானஸ்தானம் பெற்றது எல்லாரும் பார்க்குறாங்க. ஆனாலும் இங்கே மீண்டுமாய் அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் குடிக்கின்ற கிண்ணத்தில் நீங்கள் குடிக்கவும், நீங்கள் நான் பெறுகின்ற ஸ்நானத்தையும் நீங்கள் உங்களால் பெறக்கூடுமா? ஆக இந்த திருமுழுக்கு என்பது கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இது தொடக்கம் முதலாக நாம் அறிந்து கொள்ள முடியும். நோவாவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தினார். பேழையை செய்து அதிலே அனைத்து மிருக அவர் படைத்த அனைத்தையும் அதிலே வைத்து, அதிலே பாதுகாத்து நீரினால் அவர்களை திருமுழுக்கிலே பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அந்த செயல் மீண்டுமாய் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களிலே செங்கடல் வழியாக, மேகத்தின் வழியாக பெறப்பட்டது, நடைபெற்றது என்று நாம் காணுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஸ்நானத்தை அவர் நீரிலே பெற்றார். ஆவியானவருடைய ஞானஸ்தானத்தை புறாவின் வழியாக அவர் பெற்றார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை பெறுவதும் கிறிஸ்தவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. ஆகவேதான் இந்த செயல்களை ஒவ்வொரு சூழலிலும் இந்த ஞானஸ்தானம் எவ்விதமாக மாறுபட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார், நான் பெறுகின்ற ஸ்நானம் என்ன ஸ்நானம்? சிலுவையிலே என்னுடைய இரத்தத்தினால் நான் பெற்றுக்கொள்கின்றேன் என்னுடைய ஸ்நானம் என்று சொல்கிறார். அவர் உடல் முழுவதுமாய் அங்கே தலை முதல் உள்ளம் பாதம் வரையிலும் இரத்தத்தினாலான ஸ்நானத்தினால் தன்னை அடையாளப்படுத்தி இந்த உலகிற்கு மீட்பை, பாவங்களை இரட்சிக்கின்ற கிருபைகளை கொடுத்தார் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஆகவே தான் இங்கே தன்னுடைய சீடர்களிடத்தில் சொல்லுகின்றார், நான் சிலுவை பாடுகளையும் அது துன்பக்கிண்ணமாக நான் காணுகின்றேன், அது நான் பருக இருக்கின்ற என்னுடைய பானம், என்னுடைய ஸ்நானம் இரத்தத்தினாலான ஸ்நானத்தை உங்களால் பெறக்கூடுமா
என்று சொன்னார். அவருடைய உயிர் தழுவலை அறிந்த சீடர்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாய் இரத்த சாட்சியாய் மறித்தார்கள். அல்லேலூயா. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் பெறக்கூடும், ஆனாலும் என்ன செய்ய முடியாது, என் பிதாவினிடத்திலே அமருகின்ற பாக்கியம், என்னோடு கூட அமருகின்ற பாக்கியம் பிதாவினிடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆக நான் சுருக்கமாக, சடங்காச்சாரம் அல்ல இது, ஒரு ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு கிருபையின் அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து நாம் நம்மை அர்ப்பணிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இது ஒரு அடையாளமாக இருந்தாலும் அந்த ஞானஸ்தானத்திலே நிறைய பேர் என்ன செய்கிறதில்லை, என்ன ஐயா சொல்கிறாருன்னே கவனிக்கிறதில்லை, பேருக்கு பிள்ளை வச்சா, பிள்ளைக்கு பேர் வச்சா போதும். ஞானஸ்தானம் என்பது இந்த திருச்சபைகளிலே பேர் வைக்கின்ற நிகழ்வாக மாறிவிட்டது. ஆக நாம் என்ன சொல்லி ஞானஸ்தானம் கொடுக்குறோம் என்பதை ஒருவரும் அறிவதில்லை. அதில் ஏன் அந்த மாதிரி ஆயிடுதுன்னா, கூட்டுட்டு வர்றவங்க மாப்பிள்ளை சைட்லேருந்து ஞான பெற்றோரை கூட்டு வர்றதா, பொண்ணு சைட்லேருந்து ஞான பெற்றோரை கூட்டு வர்றதா என்று பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுலே பிரச்சனையோடு தான் வருவாங்க. ஞானஸ்தானம் முடிஞ்சதோ அதோடு என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் போயிடுவாங்க. ஆகவே தான் இது திருச்சபையினால் சடங்காச்சாரமாய் அறிந்து கொள்கின்ற காரியமாக இருக்கின்றது. நாங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை நாங்கள் வைக்கின்ற வேளையிலே, முதலாவதாக இவனை கிறிஸ்துவின் மந்தையில் சேர்க்கின்றோம் அதன் அடையாளமாக, இரண்டாவதாக இவன் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை அறிக்கையிடும்படியாக பெற்றோர்களாகிய நாங்களும் திருச்சபையின் குடும்பங்களாகிய நாங்களும் உறுதி கொள்கிறோம் என்ற செயல்பாட்டின் அடையாளம் ஞானஸ்தானம். அதோடு மாத்திரமல்ல, இவன் உண்மை சேவகனாகவும் தொண்டனாகவும் ஊழியக்காரனாக இருக்கும் வரையிலும் நாங்கள் உறுதுணையாய் நிற்போம் என்று. ஆகவேதான் திருச்சபையிலே ஞானஸ்தானம் கொடுக்கப்படுகிறது. திருவிருந்து வீட்டில் போய் கூட கொடுத்துருவோம், ஆனால் இதிலே திருச்சபைக்கும் பங்கு உண்டு. திருச்சபை இந்த ஞானஸ்தானத்தின் பாதுகாப்பின் இடமாக இருக்கின்றது என்பதை திருமறை நமக்கு சொல்லுகின்றது. ஆகவேதான் ஆதியாகமம் 6:18 நோவா பேழையை செய்தார். அந்த பேழையினுள் அனைவரும் அடைக்கப்பட்டார்கள், அனைவரும் பாதுகாக்கப்பட்டார்கள், பரிசுத்தப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம். ஆகவே இங்கு இயேசு ஞானஸ்தானம் கொடுத்தாரா என்று கேள்வி கேட்டேன், சரியா கொடுத்தாரா இல்லையா? இல்லை என்று சொன்னீர்கள். வாசிக்கலாமா? யோவான் 3:22 நாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு சீஷரும் யூதயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோட சஞ்சரித்து பேசாமி என்ன செஞ்சார், என்ன செய்திருக்கிறார், நம்முடைய வேத அறிவு அவ்வளோதான், சரியா? ஏசாமி என்ன செஞ்சிருக்கிறாரு, ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறார், சரியா? அதோடு 26 நாம் வாசிக்கலாம். ரபி இருந்தாரே, சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்று யோவான் ஸ்நானகனிடத்திலே யோவானுடைய சீடர்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கிறார் என்ற ஒரு சாட்சியையும் அங்கே அறிக்கையிடுகிறார்கள். பாண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், கொடுத்தார். ஆக இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, 4:2 அவர் யூதாவை விட்டு சென்ற பின்பதாக அங்கே பரிசேயர்கள் அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு தன்னுடைய சீடர்கள் வழியாக அதை தொடர்கின்ற ஒரு செயலை நாம் 4:2 அங்கே காணுகின்றோம். தன்னுடைய சீடர்கள் வழியாக அவர் அதை தொடர்கின்ற செயலை நாம் காணுகின்றோம். ஆகவே திருமுழுக்கு என்பது திருச்சபையின் வழியாய் நாம் அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு செயலாக, அது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அது கிருபைக்கான வழியை நமக்கு கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. கிறிஸ்துவிடமிருந்து கிருபையை பெற்றுக்கொள்கின்ற ஒரு வழியாய் இருக்கின்றது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். யோவானுடைய ஞானஸ்தானத்துக்கும் கிறிஸ்தவர்களுடைய ஞானஸ்தானத்திற்கும் வேறுபாடு உண்டு. யோவான் ஸ்நானகன் எதை குறித்து பிரசங்கித்தார்,
மனம் திரும்புங்கள். மனம் திரும்பினவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானமோ மீட்பிற்கான ஞானஸ்தானம், பாவ மன்னிப்பிற்கான ஞானஸ்தானம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது திருச்சபையிலே அவர் சன்னதியின் முன்பதாய் கிடைக்கின்றதாக இருக்கின்றது, திருச்சபை அவருடைய அங்கமாக இருக்கின்றது என்று சொல்லி நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம், அவருடைய ஞானஸ்தானம் இன்று நமக்கு பாவ மன்னிப்பின் அடையாளமாக இருக்கின்றது. அவருடைய மரண உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக நம்மை அறிக்கை செய்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. கடவுளுடைய அருளை பெறுவதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது என்ற சிந்தனையோடு நாம், ஞானஸ்தானம் என்பது கிறிஸ்துவால் ஏற்படுத்தப்பட்டு சபைக்கு அருளப்பட்டிருக்கின்றது. நோவாவின் பேழை எவ்விதமாய் அவர்களை பாதுகாத்ததோ, அவருடைய கிருபையினால் அவர்கள் மீட்கப்பட்டார்களோ, அவ்விதமாக ஞானஸ்தானத்தின் வழியாய் திருச்சபை நம்மை ஞானஸ்தானத்தின் பாதுகாப்பின் இடமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஞான பெற்றோர்கள் திருச்சபையின் முன்பதாக நாம் அறிக்கை செய்கின்ற காரியங்கள் இவைகளெல்லாம் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் ஞானஸ்தானத்தை ஒரு அருட்சாதனமாக நாம் பார்க்கின்றோம். அது ஒரு சடங்காச்சாரமான காரியம் அல்ல. திருவிருந்தும் இன்றைய நாளிலே அவ்விதமாக சொல்லப்படுகின்றது. திருவிருந்து குறித்து நாம் அநேக அருளுரைகளை கேட்டிருக்கின்றோம். அந்த அநேக அருளுரைகளிலே நாம் வருகின்ற பொழுதும் அதை கண்கூடாக அனுபவித்தவர்களாக இருக்கின்றோம். திருவிருந்து வருகின்ற பொழுதெல்லாம் நாம் ஒவ்வொரு முறையும் நாம் பெற்றுக்கொள்கின்ற வேளையிலே கர்த்தருடைய மரணத்தை நாம் தெரிவிக்கின்றோம், அவர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார் என்கின்ற செயல்களை நாம் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இந்த திருவிருந்திலே மூன்று முக்கிய உண்மைகள் இருக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கொடுக்கப்படுகின்ற வேளையிலே என்ன வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு கொடுக்கின்றோம்? திருவிருந்து வர்றப்ப நாங்கள் பேசுகிறது கேட்குதா? அப்பத்தை கொடுக்குறப்ப இட்ஸ் பியூர்லி ஃபார் இண்டிவிஜுவல்ஸ், உங்களுக்காக, எனக்காக, உங்களுக்காக, நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் மன்னிப்பை அருளி மீட்பை கொடுத்திருக்கின்றார் என்கின்ற ஒரு செயலை நாம் அறிக்கை செய்து ஏற்றுக்கொண்டு சாட்சியாய் அதை பெற்றுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக, இந்த செயல்பாடுகளின் வழியாக ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் வழியாக நமக்கு நித்திய ஜீவனை அவர் வைத்து சென்றிருக்கின்றார். அல்லேலூயா! அதை அறிக்கை செய்கின்ற ஒரு இடமாக நாம் காணுகின்றோம். மூன்றாவதாக, அவரை நினைவு கூர்ந்து நன்றியுடன் இருக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த மூன்று காரியங்களையும் நாங்கள் சொல்லுவோம். அதெல்லாம் கரெக்டாக சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஒவ்வொருத்தருக்கும் இந்த மூன்று காரியங்களையும் சொல்ல வேண்டும். எப்படி சொல்ல வேண்டும்? உங்களுக்காக பிடிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய சரீரம் நித்திய ஜீவனுக்கென்று உங்களை காக்க கடவுது, இதை நீ அறிந்து நன்றி உள்ளவனாக நினைவு கூர்ந்து வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருப்பாயாக என்று நாங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் ரெண்டோட கட் பண்ணிடுவோம், சரியா? நீங்கள் எப்படி வர்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். நன்றி நிர்தயத்தோடு வந்து வாங்குறீங்களா, அல்லது ஏதோ சடங்காச்சாரமாக நாங்கள் வந்து ஆண்டவருடைய ராபஜனத்தை பெற்று செல்கின்றோமா? ஆண்டவர் எல்லாவற்றிலும் நன்றியை எதிர்பார்க்கின்ற கடவுளாக இருக்கிறார். நம்மிடத்தில் வேறு ஒன்றும் அவர் கேட்பதில்லை. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா என்று சொல்லி நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்படுகின்ற ஒரு செயல். ஆகவே இந்த மூன்று காரியங்களும் திருவிருந்திலே ஆண்டவர் நமக்கென்று, கடவுள் நமக்கென்று தெரிந்தெடுத்து நம்மோடு இருக்கின்ற கடவுளாக இருக்கின்றார் என்ற நன்றி உணர்வோடு பெற்றுக்கொள்கின்ற ஒரு சாக்கிரமந்தாக நாம் காண வேண்டும். இன்றைய நாளிலுமே திருவிருந்து என்பது எவ்விதமாக வந்தது, அதை ஏன் நாம் நினைவு கூற வேண்டும், கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்ற வேளையிலே, பழைய ஏற்பாட்டின் வரலாற்றிலே நாம் காணுகின்ற வேளையிலே பஸ்கா என்கின்ற ஒரு புதிய பண்டிகையை அவர்கள் அனுசரிக்க ஆரம்பிக்கின்றார்கள். யாத்திராகமம் 12:14 அங்கே காணுகின்ற வேளையிலே கர்த்தர் மோசையுடனே, எகிப்திலிருந்து நீங்கள் புறப்படுகின்ற வேளையிலே பழுதற்ற ஆட்டுக்குட்டியை நீங்கள் அடித்து அதனுடைய இரத்தத்தை உங்கள் நிலைகளிலே பூசி வையுங்கள், அதனுடைய மாமிசத்தை நீங்கள் வேக வைக்கக்கூடாது அல்லது சமைத்து உண்ணக்கூடாது, நெருப்பினால் சுட்டு அதை புசிக்க வேண்டும், மாவை நீங்கள் உடனடியாக பிசைந்து புளிப்பில்லாத மாவாக நீங்கள் உணவு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அங்கே கட்டளை கொடுக்கின்றதை நாம் காணுகின்றோம். இதை நீங்கள் நினைவு கூர்ந்து செய்ய வேண்டும்.
ஏனென்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நான் மீட்பை கட்டளையிடுகின்ற கடவுளாக இருக்கின்றேன். இன்று உங்களை இரட்சணை செய்ய நான் வருகின்றேன், உங்களை விடுதலையாக்க நான் வருகின்றேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எகிப்திலிருந்து விடுதலையை நாம் அந்த பகுதியிலே காணுகின்றோம். அவ்விதமாக விடுவிக்கப்பட்டவர்கள்தான் நோவாவின் வழியாய் பேழையின் உள்ளாக இருந்து ஞானஸ்தானத்தின் அனுபவத்தை பெற்றவர்கள். மீண்டுமாய் செங்கடலின் வழியாகவும் மேகத்தின் வழியாகவும் அவர்கள் ஞானஸ்தானத்தை கொடுக்கின்ற கடவுளை நாம் காணுகின்றோம். அதோடு மாத்திரமல்ல, இங்கே 26 வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12:26. அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்ன என்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இன்றும் யூதர்களுடைய வழக்கங்களிலே அவர்கள் இந்த பஸ்காவை ஆசரிக்க அமர்கின்ற சூழலிலே அங்கே இருக்கின்ற சிறுவர்கள் எழுந்து கேட்க வேண்டுமாம், இந்த கேள்வியை கேட்க வேண்டுமாம். தெரிந்திருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். குடும்பத்திலே மூத்த யூதர் இதை குறித்து சொல்ல வேண்டும். நாம் எகிப்திலே அடிமையாயிருந்த சூழலிலே கர்த்தர் நம்மை விடுவித்து வழிநடத்தினார். அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்தோம். அவருடைய மீட்பின் அடையாளமாக இதை நாம் ஆசரிக்கின்றோம், இதை நாம் நினைவு கூறுகின்றோம். அது நம்முடைய ஒவ்வொருவருக்காக அவர் நம்மை விடுவித்தார். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் நித்திய ஜீவனுக்காக நம்மை வழிநடத்தினார். நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் நினைவு கூறும்படியாக இதை கட்டளையாய் நியமமாய் ஆராதனையாக கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி சொல்ல வேண்டுமா? ஆக இதன் வழியாக பலியிடப்படுகின்ற ஆடுகள் நாட்கள் செல்ல செல்ல கிறிஸ்துவின் வழியாக அந்த பலிகள் நிறுத்தப்படுகின்றதை நாம் காணுகின்றோம். ஆக திருவிருந்தும் கிறிஸ்துவினால் ஒரு புதிய மாற்றத்தை பெறுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இங்கே நாம் வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14 அதிகாரத்திலே, அங்கே ஆபிரகாம் லோத்தை மீட்டெடுக்கின்ற வேளையிலே அங்கே ஆசாரியனாய் இருந்த மெல்கிசேதேக்கு அங்கே அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிக்கின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். இதற்கும் திருவிருந்துக்கும் என்ன சம்பந்தம்? நான் யோசித்தேன், திருவிருந்து என்பது ஒரு பஸ்காவினுடைய தொடக்கமாகத்தான் வருகிறது. அதற்கு முன்பதாகவே இங்கே இந்த பகுதியை ஏன் நாம் தெரிந்து கொள்ள கொடுத்திருக்கின்றார்கள் என்று தியானிக்கின்ற வேளையிலே தான் இதற்கு ஒரு தலைப்பை என்னால் ஆண்டவரால் பெற்றுக்கொள்ள முடிந்தது. யூகாரிஸ்ட் இஸ் எ டெலிவரன்ஸ் அகைன்ஸ்ட் எனிமி என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அங்கே அந்த உணவு திராட்சரசமும் அப்பமும் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இட்ஸ் எ ஃபெலோஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மீல் என்று சொல்லுகின்றார்கள். அது ஒரு அன்பின் அடையாளமாக நட்பின் அடையாளமாக கொடுக்கப்படுகின்ற உணவு தான் திராட்சரசமும் அப்பமுமாம். ஆகவே இங்கே ஒரு பெரிய 4 அரசர்கள் சூழ்ந்த ஒரு மக்களை அங்கே ஆபிரகாம் வெற்றி பெறுகின்றார். அவர்களை மேற்கொண்டு ஆண்டவருடைய விடுதலையை அங்கே காணுகின்றார். அந்த சூழலிலே தான் இங்கே மெல்கிசேதேக்கு அவரை வாழ்த்தும்படியாக ஆண்டவருடைய விடுதலை உன்னை எதிரியின் கைகளுக்கு உன் எதிரிகளை உன் கைக்கு அவர் கொடுத்தார் என்று சொல்லி அங்கே விடுதலையின் உணவாக கொடுக்கப்படுகிறதை நாம் காணுகின்றோம். இஸ் மீல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று அதை குறிப்பிடுகின்றார்கள். இந்த அப்பமும் திராட்சரசமும் கொடுப்பது நாம் எப்படி வீட்டுக்கு வந்துட்டால் டீ பிஸ்கட் கொடுக்குறோமோ அது மாதிரி என்ன, இந்த அப்பமும் திராட்சரசமும் ஒரு விருந்தோம்பலின் அடையாளமாக, ஒரு ஐக்கியத்தின் அடையாளமாக, நட்பின் அடையாளமாக கொடுக்கப்படுகின்ற ஒரு செயலாய் காணப்படுகின்றது. இங்கே ஆபிரகாமை பார்த்து மெல்கிசேதேக்கு அவிதமாக கொடுக்கின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். இது எதனுடைய செயலாக இருக்கின்றது? யூகாரிஸ்ட் என்பது த ஃபெல்லோஷிப் மீல் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே திருவிருந்து வருகின்ற வேளையிலே சத்ரு என்ற ஒரு எதிரியை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அழித்து அவருடைய மகிமையை காணும்படியாக, என்னுடைய ஜீவனை மீட்டுக்கொள்ளும்படியாக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லி இந்த திருப்பந்தியை அவர் கொடுத்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 14:20 வசனத்திலே தான் அங்கே சொல்லுகின்றார். வாசிக்கலாம். சேனையும்
போதையா அங்கே ஆண்டவர் ஆதியாகமம் 14:20 வாசிக்கலாம். அதே வேளையில் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகின்ற செய்தியை காணுங்கள். இந்த பஸ்கா நிகழ்விலும் ஆண்டவர் என்ன செய்தார்? இஸ்ரவேலரின் கையிலே எகிப்தியரை ஒப்பு கொடுத்தார் என்று காணுகின்றோம். அவர்கள் போய் கேட்குறாங்க, எனக்கு துணி வேணும், எனக்கு கமல் கொடு, மோதிரம் கொடு, வெள்ளி எல்லாத்தையும் வாங்கிட்டு முடத்த முதல் என்ன செய்யுங்க, கிளம்புங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு எதிரியை கையில் ஒப்பு கொடுக்கின்ற ஒரு நிகழ்வை நாம் காணுகின்றோம். ஆனால் மனு குலத்தின் மீது விழுந்த ஒரு மூடலாக இருக்கின்ற ஒரு எதிரி உண்டு. அது சத்துரு நமக்கு கொடுத்திருக்கின்ற மரணம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இந்த திருப்பந்தியின் வழியாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இந்த உலகிலே வந்தார். யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானே நாடுகள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் இந்த உலகிலே வந்தேன் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த பரிபூர்ண ஜீவனை கொடுத்து மரணத்தை ஆகிய சத்ருவை நம் கையிலே ஒப்பு கொடுத்த ஒரு செயல் என்று சொல்லி நாம் காணுகணும். ஆகவே தான் இந்த திருவிருந்து என்பது இந்த ஃபெலோஷிப் மீல் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். ஏசாயா 25:8 அங்கே ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். வாசிக்கலாம் ஏசாயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார், கர்த்தர் இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கன் சொல்லுகின்றான். அந்த முற்றிலுமாய் ஜெயத்தை விழுங்குகின்ற செயல் எவ்விதமாக இருக்கும் என்று சொல்லி 6:7 சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம், சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் எந்த மலையிலே, அதைத்தான் கொல்கத்தா மலையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் உடலும் உதிரமுமான விருந்தை ஆயத்தப்படுத்தினார். அது சொல்லுகிறார். வாசிக்கலாம், அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். அடுத்தது வாசிங்க 7:7, சகல ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற மூடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். இந்த மரணம் என்பது சகல ஜனங்களுக்கும் உண்டானது, சகல ஜாதிகளுக்கும் உண்டானது. தலையிலிருந்து பிறந்தேன் எனக்கு மரணம் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. பாதத்திலிருந்து வந்தவங்க தான் செத்து போவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த ஜனங்கள் மீது விழுந்த ஒரு மூடல், இது எல்லோரும் மீதும் விழுந்த ஒரு முக்காடு இந்த மரணம். அது நமக்கு எதிரியாக இருக்கின்றது. அந்த எதிரியை ஜெயமாக மாற்றின கர்த்தரை நாம் காணுகின்றோம். இந்த திருவிருந்தின் வழியாக ஆண்டவர் தன்னை தன்னுடைய உடல் உதிரத்தின் வழியாக இங்கே முன்குறித்த இந்த செயல்களின் வழியாக ஆண்டவர் எதிரியை நம் கையில் ஒப்பு கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அதைத்தான் பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லுகின்ற வேளையில் 1 கொரிந்தியர் 15:57 நாம் வாசிக்கலாம். அவர் மிகுந்த உறுதியோடு அவர் சொல்லுகின்றார். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:57, கிறிஸ்துவினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஆகையால் உறுதி கொண்டவர்களாயும் இருக்க சொல்லுகின்றார். ஆகவேதான் இங்கே இந்த மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார் என்று பவுலப்போஸ்தலன் அங்கே கிறிஸ்துவின் மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் நமக்கு நினைவு கூறுதலாய் விட்டு சென்றிருக்கின்ற இந்த செயல்களையும்
அவர் சுட்டி காட்டுகின்ற ஒரு செய்தியை காணுகின்றோம். இட்ஸ் அ ஃபெலோஷிப் மீல் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று நாம் அறிந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக. இரண்டாவதாக, இட்ஸ் அ யூகாரிஸ்ட் இஸ் அ ஃபெலோஷிப் மீல் ஆஃப் யூனிட்டி. இந்த ஒருமைப்பாட்டின் உணவு, திருவிருந்து என்பது ஒரு ஒருமைப்பாட்டின் உணவாக இருக்கின்றது. ஆண்டவர் முதல்ல என்ன செய்தார், எல்லோருக்குமாக தனித்தனியாக தன்னுடைய பர்சனல் மீல் பிகம் எ கம்யூனிட்டி காமன் மீல் என்று சொல்லி நாம் காணுகின்றோம். தனியாக தனியாக அவருடைய உடல் உயிர் உதிரம் வழியாக நமக்கு ஜீவனை கொடுத்து, அந்த ஜீவனை அவர் மீண்டுமாய் திருவிருந்திலே ஒரு ஐக்கியத்தின் உணவாக அவர் கொடுக்கின்ற ஒரு செயலை நாம் காணுகின்றோம். பவுல் கொரிந்து சபைக்கு இந்த பகுதியை சொல்லுகின்ற வேளையிலே அங்கே அநேக பிளவுபட்ட ஒரு நிலைமைகள், அங்கே பலவிதமான குழப்பங்கள் நிறைந்திருந்த சூழலிலே தான் இங்கே இந்த திருவிருந்தை குறித்து அவர் சொல்லுகின்ற வேளையிலே, இது மரணத்தை குறித்து அவர் சொல்லுகின்ற வேளையிலே, இந்த செயல்பாடு ஆண்டவர் எதிரிகளிடமிருந்து விடுவிக்கின்ற ஒரு செயல்பாடாக இருக்கின்றது என்று அவர் சொல்லுகின்றார். 1 Corinthians 10:16 நாம் வாசிக்க கிட்ட பகுதியிலே அங்கே சொல்லுகின்றார், வாசிக்கலாம், நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது அல்லவா, நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா. இந்த ஐக்கியத்தின் உணவை நாம் ஒவ்வொருவரும் தனி மனிதனாய் பெற்றுக்கொள்ளுகின்றோம், அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகின்றோம், ஆனால் அது ஒருமைப்பாட்டின் உணவாக கர்த்தர் மாற்றி இருக்கின்றார். இட்ஸ் எ ஃபெலோஷிப் மீல் ஆஃப் யூனிட்டி. ஆகவே தான் இங்கே வருகின்ற வேளையிலே நம்மை நாமே சோதித்தெறிந்து, நம்மை நாமே சோதித்தெறிந்து அபாத்திரமாய் நாம் பங்கு பெறுவோம் என்றால் அவன் குற்றவாளியாக இருப்பான் என்ற எச்சரிக்கையை பவுல் சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, தமிழ்நாடு இறையல் கல்லூரியிலே ஒரு அருமையான ஒரு பழக்கம் உண்டு, அந்த தம்பி வந்திருக்கிறாங்க, ஓர் உலை என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்வை அவர்கள் நடத்துவார்கள். அந்த ஓர் உலையிலே ஐக்கிய குழுக்களாக பலர் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் செய்கின்ற ஒரே செயல் அன்றைய நாளிலே கஞ்சிதான் சாப்பாடு இரவு. அந்த டிடிஎஸ்குள்ளே இருக்கின்ற அனைத்து நபர்களுமே இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்கும் அன்றைக்கி கஞ்சி தான் சாப்பாடு. அவர்கள் அனைவருமாக தனித்தனி இடங்களிலே ஐக்கிய குழுக்களாக அந்த உணவை சமைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி உணவற்றிருக்கிற மக்களை நினைவு கூர்ந்து, ஏழை எளிய மக்களுடைய உணவு இது ஆண்டவருடைய உணவாக இருக்கின்றது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த பொதுவாக வைத்து ஐக்கியத்தின் உணவாக அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நாமும் கூட அப்படி செஞ்சால் நல்லது தான், வடட்டிக்கே நம்ம கஷ்டப்படுறோம் அப்படி தானே ஐக்கியமாக சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த ஃபெல்லோஷிப் மீல் அது ஆண்டவர் நமக்கு திருப்பந்தியின் வழியாக ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். ஆக திருவிருந்து என்பது ஒருமைப்பாட்டின் உணவாக இருக்கின்றது. தனி மனித உணவாக எதிரிகளிடமிருந்து விடுதலையாக கொடுக்கப்பட்ட அந்த உணவானது அது ஒருமைப்பாட்டின் உணவாக கர்த்தர் மாற்றுகின்றார். ஆகவேதான் இங்கே வருகின்ற வேளையிலே அருமையான பாடலை அவர் பாடினார், கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, ஒருமனப்பட்டு அதனுடைய சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக திருவிருந்து என்கின்ற இந்த அருட்சாதனமானது தனி மனித அருட்சாதனமாக இருந்தாலும் அது ஒருமைப்பாட்டின் அடையாளமாக, ஒருமைப்பாட்டோடு கர்த்தருடைய ஐக்கியத்திலே நம்மை இணைத்து கொள்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மூன்றாவதாக, நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே அங்கே ஆண்டவர் கிண்ணத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து என் இரத்தத்தினாலாகிய என்ன சொல்லுகின்றார், வாசிக்கலாம், 24 Mark 14:24. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கின்றது என்று அவர் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். ஆக யூகாரிஸ்ட் என்பது தி ஃபெலோஷிப் மீல் ஆஃப் நியூ கவனன்ட் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பஸ்காவாக அனுசரிக்கப்பட்ட அந்த உணவு, அது
மலையின் வழியாக பெரிய விருந்தாக நமக்கு அருளப்பட்டு எதிரியிடமிருந்து நம்மை விடுவித்து நமக்கு நித்திய வாழ்வை கொடுத்து அது ஒரு பொது உணவாக ஒருமைப்பாட்டின் உணவாக நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் அதை திருச்சபைகளிலே தன்னுடைய சீடர்களுக்கு வழிநடத்தி இந்த பஸ்காவை ஆசரிக்கப்படுகின்ற இந்த சூழலிலே இது ஒரு புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகின்றார். ஏன் சொல்ல வேண்டும்? எரேமியா 31:31 வசனத்தை நாம் வாசிக்கலாம். எரேமியா 31, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய தீர்க்கன் வழியாய் சொல்லுகின்ற ஒரு செய்தியை நாம் காணுகின்றோம். பழைய ஏற்பாட்டிலே இந்த நியூ கவனன்ட் என்று வருகின்ற ஒரே இடம் இந்த இடம்தான். இந்த இடம் புது உடன்படிக்கை என்று வருகின்ற ஒரு இடம் இந்த இடம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதோ நாட்கள் வரும், அந்த நாளிலே நான் உங்களோடு கூட மீண்டுமாய் ஒரு புதிய உடன்படிக்கையை யூதாவின் வழியாய் நான் ஏற்படுத்துவேன். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். அதற்கு முன்பதாக இந்த உடன்படிக்கையை நமக்கு கொடுத்து சென்றார். இந்த பஸ்காவை இனி நீங்கள் இவ்விதமாய் ஆசரியுங்கள், இந்த புது உடன்படிக்கையாய் நீங்கள் ஆசரிக்க அழைக்கப்படுகின்றீர்கள் என்று சொல்லி அங்கே இந்த பஸ்காவானது ஐக்கியத்தின் உணவாக மாத்திரமல்ல கிறிஸ்துவுடைய டேபிள் ஃபெல்லோஷிப் என்று நாம் சொல்ல முடியும். ஆண்டவருடைய திருமேசையின் ஐக்கியத்தின் உணவாக இது புது உடன்படிக்கையின் உணவாக நாம் பெற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா. ஆக யூகாரிஸ்ட் என்று சொல்லுகின்ற வேளையிலே இட்ஸ் எ ஃபெலோஷிப் மீல் ஆஃப் டெலிவரன்ஸ், இட்ஸ் எ ஃபெலோஷிப் மீல் ஆஃப் யூனிட்டி அண்ட் ஃபெலோஷிப் மீல் ஆஃப் நியூ கவர்னன்ட் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கின்ற ஒரு அருட்சாதனமாக இருக்கின்றது, ஒருமைப்பாட்டின் அருட்சாதனமாக இருக்கின்றது, கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகின்ற ஒரு அருட்சாதனமாக இருக்கின்றது. நாம் பெரியவர்களோடு இன்றைக்கி சிஎம் வராரு, அவரோடு எனக்கு சாப்பாடு உண்டு என்று சொன்னால் அதை நாம் பெருமையாக சொல்லுவோம். அப்படி தானே, இன்றைக்கி நான் அவரோடு உட்காந்து டேபிளில் சாப்பிட போகிறேன், ஒரு இங்கிலாந்து அரசர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம பார்க்குறோம்னா சாதாரணமாக அவரை பூங்கொத்து கொடுக்கறதே நம்ம பெருசாக சொல்லுவோம். ஆனால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய கிறிஸ்துவின் கடவுளுடைய குமாரன் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புது உடன்படிக்கையின் அடையாளம் கிறிஸ்துவோடு நாம் பங்கு பெறுகின்ற ஒரு உணவாக இருக்கின்றது. இது எதை குறிக்கின்றது என்று நாம் சொல்லுகின்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என் உடல், என் உதிரம். அதனுடைய அர்த்தம் என்ன? என் உடல், உடல் எங்கே இருக்குது? நாம் இங்கே இருந்தோம்னா நம்ம உடல்னு சொல்கிறோம். இந்த உடலிலே தான் உயிர் இருக்கின்றது. அங்கே மோசே இடத்திலே நான் எகிப்தியருடைய விடுதலைக்காக செல்லுகின்ற வேளையிலே நான் உங்களை என்ன சொல்ல வேண்டும், நீர் யார் என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவது என்று அங்கே மோசே கேட்கின்றார். அங்கே கர்த்தர் என்ன சொன்னார்? இருக்கின்றவராய். அல்லேலூயா. இந்த திருப்பந்தியின் வழியாக அவருடைய குமாரனும் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கின்றவராக இருக்கின்றார். அதைத்தான் நாம் புது உடன்படிக்கையாக கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். இந்த ஃபெல்லோஷிப் வேறு எங்கேயும் கிடைக்காது. இதோ ஆகவே தான் சொல்லுகின்றார் மத்தேயு 26:28-29 வசனங்களிலே, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கின்றேன். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் அறிவித்து பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க கடவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றதை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிருந்து என்பது இன்றைய நாளிலும் மைசெல்ஃப் ஐ ஆம் எக்ஸிஸ்டிங் வித் யூ என்பதை அங்கே நமக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு அருட்சாதனமாக இருக்கின்றது. திருமுழுக்கு என்பது கர்த்தருடைய விசுவாசத்தை பாதுகாக்கின்ற அடையாளமாக, கம்யூனிட்டி ஸ்பிரிச்சுவல் கம்யூனிட்டியோட நம்முடைய ஃபெய்த் ஜேர்னியை துவக்குகின்ற அடையாளமாக, திருச்சபைக்கு அருளப்பட்டிருப்பது திருச்சபையின் ஞானஸ்தானமும் திருமுழுக்கும் பாதுகாப்பின் இடமாக ஒரு பேழையாக கர்த்தர் காணுகின்றார். ஆகவே தான் என்னுடைய மனவாட்டி என்று சொல்லுகின்ற செய்தியை நாம் காணுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருவிருந்து என்கின்ற இந்த அருட்சாதனம் இட்ஸ் எ ஃபெலோஷிப் மீல் ஆஃப் டெலிவரன்ஸ்,
இட்ஸ் அ ஃபெலோஷிப் மீல் ஆஃப் யூனிட்டி, இந்த ஃபெலோஷிப் மீல் ஆஃப் நியூ கவனன்ட் என்று சொல்லி நாம் காணுகிறோம். இந்த புதிய உடன்படிக்கின் வழியாக இன்றைய நாளிலும் ஆவியானவர் வழியாய் ஆண்டவருடைய உடலும் உதிரமும் இங்கே இருக்கின்றது. இதை குறித்து அநேக கருத்துக்கள் சொல்லலாம். அநேகர் சொன்னாங்க அவர் ஆசீர்வதிச்சு அது மாறிடுதான்லாம் நிறைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகின்றார், நான் உங்களோடு இருக்கின்றேன். அதை எவ்விதம் நான் அறிந்து கொள்ள முடியும்? நீர் எங்களோடு இருக்கின்றீர், உம்முடைய உடலையும் உதிரத்தையும் நீர் எங்களுக்காக சிலுவையிலே கொடுத்து இரத்தத்தினாலான உடன்படிக்கையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி அந்த ஞானஸ்தானத்தை நீர் பெற்று உம்முடைய குருதியும் ஜலமும் எங்களுடைய பாவத்தை மீட்டெடுத்திருக்கின்றது. நீர் எங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய திருப்பந்தியின் உணவின் வழியாய் நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கின்றோம். எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்கின்றீர் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் பெற்றுக்கொள்கின்ற ஒரு அருட்சாதனமாக இருக்கின்றது என்பதை அறிந்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே திருமுழுக்கும் திருவிருந்தும் ஒரு சடங்காச்சாரமான காரியம் அல்ல. கிறிஸ்துவினால் அது ஏற்படுத்தப்பட்டு திருச்சபைக்கு அது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்முடைய வாழ்வை ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழிநடத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிற மக்களாய் காணப்படுகின்றோம். வெறும் மனம் திரும்புதலோடு நாம் ஞானஸ்தானம் பெற்றால் யோவானின் சீடர்களாக இருப்போம். யார் சீடராக இருப்போம்? ஆமாம், கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்றால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், நீங்கள் மீட்படைவீர்கள் என்கின்ற ஒரு செய்தியோடும், ஆண்டவருடைய திருப்பந்தி என்பது நமக்காக எங்கோ இருந்த கடவுள் எங்கேயும் இல்லை, நம்மோடு இருக்கின்றார். அவருடைய திருப்பந்தியை ஆசரிக்கின்ற வேளையிலெல்லாம் அவருடைய உடலையும் உதிரத்தையும் நாம் காணுகின்றவர்களாய் அந்த அனுபவத்தை பெற்றவர்களாய் ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்றார். நன்றி நிறைந்த இதயத்தோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய பந்தியிலே நாம் சேருகின்ற வேளையிலே வரும்படியாய் நம்மை நாமே பரிசோதித்து அறிந்து அதில் பங்கு பெற அழைக்கப்படுகின்றோம். அருமையான தமிழ்நாடு இறைய கல்லூரியின் முன்னாள் பேராசிரியர் அருமையான தியாஃபிலஸ் அப்பாவு என்று சொல்லக்கூடிய அவருடைய அடைமொழி பெயர், பட்டப்பெயர் பரட்டை என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவர் கிராமத்து மக்களோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அநேக ஊழியங்களை கிராமப்புற பகுதியிலிருந்து செய்தவர்கள். அவருடைய பாடலை நான் இந்த வேளையிலே பாடி திருவிருந்தை குறித்து அவர் பாடின பாடலை நான் பாடி திருவிருந்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த பாடல் இங்கே திரையிலே போடும்படியா என்போடு கேட்டுக்கொள்கின்றேன். என்னோடு சேர்ந்து பாட முடிந்தவர்கள் பாடுங்கள். இது ஒரு கிராமிய இசை பாடலாக இருக்கும். நம்முடைய குடும்ப கூடுகையிலே அந்த திருவிருந்த வேளையிலே இந்த பாடலை நாம் பாடினோம். ஆக இந்த பாடலினுடைய பொருள்களை நாம் அறிந்து இந்த திருவிருந்தின் அடையாளத்திலே கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த அருமருந்தாகிய விடுதலை என்கின்ற அருமருந்திலே நம்மை நாம் சேர்த்து கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து, திருவிருந்து விடுதலை தந்திடும் அருமருந்து. மந்திரமாயமில்ல மறுச்சவரை நினைச்சு, மந்திரமாயமில்ல மறுச்சவரை நினைத்து தந்திடும் விருந்துமல்ல சாத்திர சடங்குமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து, சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல, சொந்த முயற்சியாலே வந்திடும் மீட்புமல்ல. தந்திரமாக தெய்வ அருள் பெறும் லஞ்சமல்ல திருவிருந்து. விடுதலை தந்திடும் அருமருந்து, அன்னைக்கு மேலறையில்
ஆசனம் இயேசு சுவாமி, அன்னைக்கு மேலறையில் ஆசனம் இயேசு சுவாமி, அனைத்து நோய் போக்கிடவே அரைச்சு வச்ச நல் மருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து, நித்திய வாழ்வு தரும் உத்தம காயகல்பம், நித்திய வாழ்வு தரும் உத்தம காயகல்பம், பத்தியம் பகை மறந்து பகுந்து தின்னும் சோறு தானே திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து திருவிருந்து, விடுதலை தந்திடும் அருமருந்து. ஆண்டவருடைய திருப்பந்தி என்பது நம்முடைய சொந்த முயற்சியினால் நாம் பெற்றுக்கொள்வதல்ல, தெய்வ அருள் பெறுவதற்காய் நாம் கொடுக்கின்ற காணிக்கைகளினாலும் நாம் பெற்றுக்கொள்கின்ற செயல் அல்ல. அவர் நம்முடைய பாவங்கள் என்கின்ற நோய்களெல்லாம் நீக்கும்படியாய் கொடுக்கப்பட்டது. நித்திய வாழ்வுக்காக நமக்கு காயக்கல்பமாய் அவருடைய உடலை உதரத்தை கொடுத்தவர். பகை மறந்து அன்பின் ஐக்கியத்திலே நிலை பெறும்படியாக அழைக்கின்ற அவருடைய கரங்களிலே இந்த திருப்பந்தியில் சேர்கின்ற வேளையில் எல்லாம் நாம் நன்றியோடு நம்மை அர்ப்பணிப்போம், ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் மிகுந்தவரே, திருவிருந்து என்கின்ற இந்த அருட்சாதனத்தை நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபையாய் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கூடி வருகின்ற வேளையிலெல்லாம் எங்களுக்கு விடுதலை உண்டு. உம்மை நீர் உம்மிலே நாங்கள் ஐக்கியம் கொள்கின்ற உணர்வாக இதை காணுகின்றோம். உம்முடைய திருப்பந்தியின் அதிகாரத்தை அமர்ந்து உண்ணுகின்ற பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் என்ற நெடி உணர்வோடு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம் சாமி. உம்முடைய பிரசன்னம் என்றும் எங்களோடு இருக்கின்றது என்ற உணர்வை இந்த திருப்பந்தியின் வழியாய் நீர் கொடுத்திருக்கின்றீர். எங்கள் உள்ளத்திலிருந்து, எங்கள் உள்ளங்களின் ஆழங்களிலிருந்து கோடி கோடியாய் நன்றியை கொடுத்தாலும் இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது சுவாமி. எங்களோடு இருக்கின்றவராக இருக்கின்றவர், தொடர்ந்து எங்களோடு பயணிக்கின்ற கடவுள், உங்களுடைய எல்லா தேவைகளிலும் உங்களுடைய ஆசீர்வாதங்களால் நன்மைகளினால் நிறைத்து வழி நடத்துவீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். கிறிஸ்துவர்கள் பிரியமானோரே, தொடர்ந்து நாம் திருச்சபை கட்டிடத்தின் பராமரிப்பு பணிகளுக்காக சிறப்பு காணிக்கையை சேகரிக்கப்பட்டவர்களை அறிந்திருக்கிறீர்கள். இப்போதும் யாவரும் எழுந்திருந்து புத்துணர்ச்சி பாடல் 73வது பாடல், உதவி வரும் கண்மணி நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வயும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் என்ற பாடலை பாடும்போது நாம் திருச்சபை வளர்ச்சி பணிகளுக்காக, குறிப்பாக மராமத்து பணிகளுக்காக காணிக்கை படைக்கிற விரும்புகிறவர்கள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றே, உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். தேவன் உறங்க மாட்டார், கால்கள் தள்ளாட விழமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார், இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே, வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார், கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார், அவர் எனது இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலினிலும்
இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். ஆணம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். இருக்கும் விளக்கி என்னை காத்திடுவார் கர்த்தர். எல்லா தீங்கிற்கும் விளக்கி என்னை காத்திடுவார் அவர். எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஜெபம் செய்வோம். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள எங்கள் பரம தந்தையே, அன்புக்கு கிருபைகளுக்காக மே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அழகான திருச்சபை என்கிற கட்டிடத்தை அமைப்பை நீர் கொடுத்திருக்கிறீர் சாமி. இந்த திருச்சபையின் வழியாக, இந்த அழகான ஆலயத்தின் வழியாக ஆண்டவரே, அநேகர் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவித்து வருகிறதை அறிந்திருக்கிறோம். நாங்களும் இன்னும் அநேகரும் ஆண்டவரே இந்த ஆலயத்தில் கூடி வரும்போதெல்லாம் உடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்தி ஆத்மீக ஆசீர்வாதங்களையும் சரீரப்பரமான சுகபலன் ஜீவனையும் நாங்கள் பெற்று வருகிறோம் சாம். விசேஷமாக இந்த நாட்களில் இந்த ஆலயத்தின் வெளிப்புற சுவர்கள் பாதிப்படைந்து அது சீர் செய்யப்படுவதற்கு நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக மனமுவந்து அநேகர் கொடுத்த காணிக்கையில் அறிந்திருக்கிறீர் சாம். இப்போதுமாய் படைக்கப்பட்டிருக்கிற இந்த காணிக்கைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். விதமாக ஆண்டவரை நாங்கள் உற்சாகமாய் மக்கன்று கொடுத்து அதன் வழியாக இந்த ஆலய கட்டுமான பணிகள் மிகவும் சிறப்பாக நடக்கவும் இன்னும் அநேக பேருக்கு ஆண்டவரே இன்னும் பல ஆண்டுகள் இந்த இடமானது ஆசீர்வாதத்தின் இடமாக இருக்கும்படியாக இடத்துல நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சாம். இந்த காணிக்கையில் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உற்சாகமாக நாங்கள் கொடுக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்வோம் அன்பின் பிதாவே, ஆமென். தொடர்ந்து கீர்த்தனைகளிலே 98வது பாடல், சுந்தர பரம தெய்வ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்ற தூக்கம் கொண்ட 98வது கீர்த்தனை பாடலை பாடும்போது 2வது பை காணிக்கை சேகரிக்கப்படும். ஸ்தோத்திர காணிக்கை படைக்க விரும்புகள் முன்வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரம தேவ மைந்தனே சு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் அந்தரம் பூவியும் தந்து சொந்த ஜீவனையும் ஈந்து ஆற்றினார். நம்மை ஒன்றாய் கூட்டினார் அருள் மூடி சூட்டினார் திருவாயால் தேற்றினாரே தூதி சுந்தர பரம தேவ மைந்தனே சு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் சாசால் வந்த தீதனும் பாவத்தால் நுண்ட பாவிகளான நம்மை பூசாவி மீட்டாரே. வேத பீலாவு புகந்த காதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசுவாசவிட்டாரே. ஓடுங்கள் ஜெயத்தை கொண்டாடுங்கள் துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும் சுந்தர பரம தேவ மைந்தனே சு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் இன்னிலுள்ள ஜோதிகளும் என்னடங்கா சேனைகளும் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே.
ஜெப நிலையில் அமர்ந்திருப்போம். நாம் ஜெபம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமிகுந்தவரே, இந்த நல்லிலுமே நன்றி இருதயத்தோடு ஆண்டவர் எங்களுக்காக நித்திய ஜீவனை வைத்து சென்றிருக்கின்றீர். எங்களோடு என்றும் இருக்கின்றவராயிருக்கின்றீர். எங்களை எப்பொழுதும் கைப்பிடித்து கரம் பிடித்து வழிநடத்துகின்றவராயிருக்கின்றீர் என்ற நன்றி உணர்வோடு இந்த நாளிலும் உம்முடைய கரங்களிலே பெற்ற நன்மைகளை உம்முடைய திருப்பணிகளுக்கு என்று காணிக்கைகளாக படைத்திருக்கின்றோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் வழியாக உம்முடைய ராஜ்யம் பரவ கடவுள் அருள் செய்வீராக. இந்த நாளிலுமே வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வர தடைப்பட்ட மக்களையும் கடவுள் தொடர்ந்து உம்முடைய நன்மையினால் நிறைத்து ஆலய பிரகாரங்களிலே மகிழ்ச்சியோடு வாஞ்சியோடு சுகத்தோடு பலத்தோடு பங்கு பெற கர்த்தர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபையின் கரம் தொடர்ந்து பாதுகாக்கட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்த முடியாய். பாமாலைகளிலே பாடல் 190 கத்தரின் மாம்சம் வந்துட்கொள்ளுங்கள் என்ற பாமாலையை எழுதி நின்று பாடி கடவுளுடைய திருப்பந்திக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும். பாமாலை 190 பிற்கால் பகுதி பக்கம் 44. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். நான் அவருடைய கூடாரத்தை ஆனந்த பிள்ளைகளிட்டு கத்தரை பாடி அவரை கீர்த்தினப்பேன். இவர்த்திலிருந்து ஆண்டவர் அருள்கின்ற மெய் சமாதானம் உங்களோடு நிறைவாயிருப்பதாக. உங்கள் அருகில் உள்ளவர்களோடு சமாதான வாழ்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே, உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசன்னமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்தாவியோடும் சதா காலமும் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய கடவுளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. உமது குமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகளில் எல்லாவற்றையும் படைத்தேன். மனிதனையும் சாயலாக உண்டாக்கினீர். அவர் பாவத்தில் விழுந்த போது புது படைப்பின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டுக் கொண்டீர்.
தூதரோடும் பரம சபையானோடும் நாங்கள் உமது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேனைகளின் கர்த்தராகிய தேவனேனில் பரிசுத்தர் பரிசுத்தர் வானமும் பூமியும் உமதமாகிமயா நிறைந்திருக்கின்றன உன்னதமானவராகிய பிதாவே, நீர் பரிசுத்த நீர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கடவுள் மனிதரில் உருக்கமாய் அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதனை செலுத்த வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவிழம் பற்றினார். ஆமேன். கர்த்தாவே, உமது மரணத்தை நினைவு கூறுகிறோம், உமது உயிர்த்தெழுதலை அறிக்கையிடுகிறோம், நீர் திரும்ப வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதலால் பிதாவே, உமது குமாரனாகி எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயும் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றையும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாகிய உமக்கு அவர் வழியாக சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல உய்மையிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் அப்பத்தின் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களே எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். ஆண்டவருடைய திருப்பந்தியை அபாத்திரமாய் நாம் பெற்றுக்கொள்ளாதபடி அவர் நம்மோடு இருக்கின்றார், அவருடைய மேஜையின் பங்கு பெறுகின்ற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார், எதிரிகளிடமிருந்து மீட்பையும் விடுதலையையும் நம்முடைய பாவங்களிலிருந்து இரட்சிப்பையும்
ஒருமைப்பாட்டின் உணவாக, ஐக்கியத்தோடு அவருடைய திருமேசையின் அவருடைய உடலையும் உதிரத்தையும் பெற்றுக்கொள்ள இருக்கின்ற நாம், ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாய் நம்முடைய பாவங்கள், பிழைகள், கடவுளுக்கு எதிராக செய்த மீறுதல்கள், பாவங்கள், அந்தரங்க பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். அவர் இரக்கம் மிகுந்தவர், தயை பெருத்தவர். நம்மோடு இருக்கின்ற அவருடைய சமூகத்திலே அவருடைய இரக்கத்திற்காக நாம் யாவரும் இணைந்து தாழ்மையின் செபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விடும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற ரட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மிதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி, எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? வாரங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. முதலாவது சிறுவர்கள் வரான் போடு கேட்டு Thank you.
கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 49 பக்கத்தில் இருக்கிற ஸ்தோத்திர ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருசரீரும் இரத்தமாகிய ஞானாகாரத்தினால் எங்களை போஷித்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து நித்திய ஜீவனை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உண்மை தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்மாவாகிய எங்களை பரிசுத்தமும் ஜீவனமுள்ள பலியாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யத்தக்க ஆத்மீக ஆராதனை. நாங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கடவுளுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் எனதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். கடைசியில் நாங்கள் உமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் உமது நித்திய ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையத்தக்கதாக இவ்வுலகத்தில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். உம்மோடும் பரிசுத்தாவியோடும் ஒரே கடவுளாய் சதா காலமும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமேன். நாம் ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கம் இருந்தவரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலும் நாங்கள் உம்முடைய பாதபடியிலே அமர்ந்து எங்களோடு இருக்கின்ற கடவுளாக உம்முடைய திரு உடலையும் உதிரத்தையும் எங்களோடு இருந்து நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு என்னுடைய ஆசீர்வாதத்தில் நிலைத்திருங்கள் என்ற உடைய வார்த்தைகளெல்லாம் நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் உதவி செய்தீர். இந்த நாளிலுமே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும் உம்முடைய திருப்பந்தியில் பங்கு பெறவும் கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி. இந்த நாளிலுமே நடைபெற்ற இந்த 7 காணிக்கைகளின் வழியாக அதில் பங்கு பெற்ற பிள்ளைகள், அதற்காக உதவி செய்தவர்கள், உங்களுடைய ஆலய வளர்ச்சிக்கென்று காணிக்கைகளாக கொடுத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றியிருந்ததை தொடுமே ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய வல்லமையின் கரம் தொடர்ந்து எங்களோடு காணப்படவும் எங்களோடு இருக்கிறவராக இருக்கின்ற கடவுள்தாமே தொடர்ந்து எங்களை வழிநடத்தவும் உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். என்று மாறாத உடைய அன்பும் வல்லமுள்ள வழிநடத்தலும் எங்களோடு நிறைவாயிருக்க கர்த்தர்தாமே நீர் இரக்கம் செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். சமாதானத்தோடே உலகத்திற்கு புறப்பட்டு போங்கள். திடமனதாக இருங்கள். நன்மையானவைகளை பற்றி கொள்ளுங்கள். யாருக்காயிலும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். சோர்ந்து போனவர்களை பலப்படுத்துங்கள். பலவீனரை தாங்குங்கள். துன்பப்படுகிறவர்களுக்கு உதவி புரியுங்கள். எல்லா மனிதரையும் கனம் பண்ணுங்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையில் சந்தோஷித்து ஆண்டவரில் அன்பு கூர்ந்து அவரையே சேவிப்பீர்களாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கி என்றென்றைக்கும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.
அன்பினாண்டவரே, ரக்கமிகுந்தவரே, இந்த நாளிலுமே நாங்கள் நம்முடைய திருப்பந்தியின் மேன்மை மகிமை நீர் எவ்விதமெல்லாம் எங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துகிற கடவுளாக இருக்கின்றீர் என்பதை அறிந்து கொள்ளவும், அவ்விதமாக உங்களுடைய உடலும் உதலத்திலும் நீர் இருக்கின்ற நிலைமையை நாங்கள் அறிந்து எங்களோடு இருக்கின்ற கடவுள் என்று நாங்கள் நன்றி சொல்லவும் இரக்கம் செய்தீர். நன்றியோடு உடைய வழிநடத்தலுக்காக ஸ்தோத்தரிக்கின்றோம். என்றும் இந்த சாக்கிரமந்துகளில் நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய இருப்பு நிலையின் ஆசீர்வாதங்களை உலகிற்குள் எடுத்து செல்கின்றவர்களாய் காணப்பட, இந்த விசுவாச அறிக்கையை நாங்கள் ஒருபோதும் நன்றியறிந்த இதயத்தோடு ஏறெடுத்து உம்மை உலகிற்குள் எடுத்து செல்ல ஆவியானவர் தாமே எங்களுக்கு துணை செய்வீராக. இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் நாட்டுமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உள உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.